பீக்கங்காய் தோல் துவையல் செய்யறதுக்கு பீக்கங்காய் தேவை. பீக்கங்காய் தோலை நம்ம நல்லா சீவி எடுத்துக்க போறோம். அதுல உள்ள சதையை வெட்டிடாம பீக்கங்காய் தோலை மட்டும் வெட்டி எடுத்துக்க போறோம், சீவி எடுத்துக்கிறோம். நம்ம இதை வந்து பொதுவா வீசிடுவோம். இந்த வீசாம இதுல துவையல் செய்யறதன் மூலமா கொலஸ்ட்ரால் பேஷண்ட்ஸுக்கு இது வந்து ரொம்ப நல்லது. உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த துவையல் மிகவும் சிறந்தா காணப்படுது. இப்ப இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். துருவின தேங்காய் அரை கப், அரை கப் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் 6-7, சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது உடலுக்கு. வெள்ளைப்பூடு ஒரு பல்லு போதுமானது. தேவையான அளவு உப்பு எடுத்துக்கிறோம். கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன். அடுத்ததான் மிளகு 1 டீஸ்பூன், சின்ன சீரகம் 1 டீஸ்பூன், கொரக்காய் புளி 1 சின்ன துண்டு, பழப்புளி கூட நீங்கள் இதுக்கு சேர்த்துக்கலாம், கொரக்காய் புளி நல்லது, 2 காஞ்ச மிளகாய். இது அவ்வளவுதான் இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம வந்து பீக்கங்காய் தோலை இப்படி சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாம். இப்போ காய்ந்த கடாயில 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் 1 பல்லு பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்க போகிறோம். அதோட கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சாட்டே பண்ணிக்கிறோம். இப்போ இதில் வெட்டி வச்சிருக்க பீக்கங்காய் தோலையும் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் கலந்த பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க காஞ்ச கொச்சிக்காய் 2, கொரக்காய், கொத்தமல்லி, மிளகு, சின்ன சீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்க போகிறோம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்க போகிறோம். இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ போட்டுக்கிறணும். பிறகு சேர்க்கறதை விட இப்போ சாட்டே பண்ணுறதோடய சேர்த்துக்கிட்டா டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ அடுத்ததா கொஞ்சம் சாட்டே பண்ணி முடிச்சோன்னு தேங்காய் துருவலை நாங்கள் போட்டுக்கிறோம். தேங்காய் துருவலை போட்டு லைட்டாக சாட்டே பண்ணுங்க. இந்த தோல் வந்து கொஞ்சம் குக் ஆகணும். குக் ஆனால் தான் நாங்கள் துவையல் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதனால மீடியம் டு ஹை ஹீட்டில் வச்சுட்டு இதை நாங்கள் கொஞ்சம் நேரம் மூடி வேக வைக்கிறோம். இப்போ சரியாக 3 மினிட்ஸுக்கு அப்புறம் திறந்து திருப்பி ஒருக்கவும் கிளறுறோம். இப்போ துவையல் அந்த மிக்ஸ் வந்து ரெடி ஆகியாச்சு. அது வந்து ஒரு பிளெண்டர் ஜாரில் மாற்றிக்கிறோம். இதை அரைக்கக்குள்ள பிளெண்டர் ஜாரில் போட்டு அரைக்கக்குள்ள தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. முக்கியமான ஒரு விஷயம், தண்ணி சேர்க்கக்கூடாது. இதில் இருக்கிற தண்ணி பதத்திலேயே அது அரைஞ்சு நல்ல ஒரு சரியான பதத்துக்கு வரும். அதனால வாட்டர் ஆட் பண்ணாதீங்க, தண்ணி ஆட் பண்ணவே போகாதீங்க. அரைவாசி அரைஞ்சிக்கிட்டு இருக்கக்குள்ள ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி கிளறி விடுங்க. எல்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கான்னு ஒருக்கா பார்த்துக்கோங்க. இல்லாட்டி ஒரு ஸ்பூனால் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. திருப்பி ஒருக்காவும் மிக்சியை போட்டு நல்லா பட்டு மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ பீக்கங்காய் தோல் துவையல் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு அருமையான டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் யோகேஸ்வரி.